அசாம் மாநிலத்தில் தேசிய குடிமக்கள் பதிவேடு பட்டியல் வெளியான பிறகு முதன்முறையாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 8ஆம் தேதி அங்கு செல்கிறார். 2 நாள் பயணம் மேற்கொள்ளும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் வடகிழக்கு கவுன்சில் கூட்டம் நடக்கிறது. இதில் 8 வடகிழக்கு மாநிலங்களின் ஆளுநர்களும் முதலமைச்சர்களும் கலந்து கொள்கிறார்கள். அக்கூட்டத்தில் தேசிய குடிமக்கள் பதிவேடு வெளியிட்டதால் எழுந்த சர்ச்சை மற்றும் அதற்கு பிந்தைய பாதுகாப்பு நிலவரம் குறித்து ஆலோசனை நடத்தப்படுகிறது. பல்வேறு வளர்ச்சி திட்டங்களின் முன்னேற்றம் பற்றியும் விவாதிக்கப்படுகிறது. இதேபோல் அசாம் மாநில முதலமைச்சர் சர்பானந்தா சோனேவாலை அமித்ஷா தனியாக அழைத்து பேசுகிறார். மாநில பாஜக நிர்வாகிகளுடன் கட்சி பணிகள் குறித்தும் அவர் ஆலோசனை நடத்துகிறார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.